ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஹேர் ப்ராப்ளம் சொல்லிட்டு, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி. அதை பற்றி நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஹேர் ப்ராப்ளம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹேர் ஃபால் வந்து இப்போலாம் ரொம்ப சகஜமாகிடுச்சு எல்லா சின்ன வயசு இளைஞர்கிட்டையும். ஸோ இப்போ வந்து ஹேர் ஃபால் வந்து நிறைய ரீசன்ஸ்னால பண்ணும். ஒன்று வந்து பரம்பரையாக சில பேருக்கு வந்து இப்போ அப்பாவுக்கு வழுக்கத்தன்மை இருந்தால் அவங்க பசங்களுக்கும் வழுக்கத்தன்மை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து வாட்டர்னால வந்து முடி உதறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த பாடி சின்ன வயசில் கரெக்டான ஊட்டச்சத்து கிடைக்கல அப்படின்னாலும் வந்து முடி உதறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நபர் வராரு நம்ம கிளினிக் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஸ்கேல்பை வந்து எக்ஸாமின் பண்ணுவோம். எக்ஸாமின் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அவங்களுடைய ஸ்கேல்ப் கண்டிஷன் செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரினா அவங்களுடைய பரம்பரையில் யாருக்காவது வந்து வழுக்கத்தன்மை இருக்கா, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹேர் ஃபால், எதனால் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளோ வருஷமாக ஹேர் ஃபால் இருக்குது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எப்படி, அவங்க நைட் ஒழுங்காக தூங்குறாங்களா, இப்போ ஒழுங்காக சாப்பிட்றாங்களா, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வில் டேக் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பேஷண்ட். அதை பொறுத்து தான் நம்ம ஹேர் ஃபால் என்னன்னு டிசைட் பண்ண முடியும், எதனால் என்ன ரீசன்ன்றது அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹேர் ஃபால் கண்டினியூஸாக இருக்குது, சிவியராக இருக்குது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இமீடியட்டாக எடுத்துக்கணும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருந்தால் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து ஒழுக்கத்தன்மை அடையிறதுக்கான நிறைய சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு சிவியராக இருக்குது, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 40-50 முடி போகுது ஒரு ஆண்க்கு அப்படின்னா, தட் இஸ் ஏ வெரி சிவியர் அண்ட் கண்டிஷன், தட் ஹாஸ் டு பி ரியலி ட்ரீட்டட். ஹாய் சார், குட் மார்னிங். உங்கள் பேர்? என் பேர் ராசு, நான் ரெட்லீஸ்லேருந்து வரேன். ஸோ இன்னைக்கு சர்ஜரி பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 10 நாள் ஆகுது. இன்னைக்கு எதுக்கு வந்துக்கிறீங்க? வாஷிங் வந்துடுறேன். ஹேர் வாஷ்கா? இப்போ டோனர் ஏரியாவில் எதுனா பெயின் எதுனா இருக்கா? எதுவும் இல்லைல்ல. ஃப்ரண்ட்டில் எங்கன்னா பெயின் இருக்கா? ஃப்ரண்ட்டு கூட பெயின் எல்லாம் இருக்கு. இது உங்களது ஹேர் லைனு, ஸோ இது டெம்பிள் ஹேர் லைன், ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சர்ஜரி பண்ணி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து மற்றவங்களாம் பண்ணலாமா இல்லை வேண்டாமா, இது சேஃபா இல்லையா? சேஃப் தான், தைரியமாக பண்ணலாம். நானும் பயந்துட்டு தான் வந்தேன், இப்போ தைரியமாக இருக்கிறேன், ஒன்றுமே பயப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு, இப்போது முடி வந்துட்டு பேருக்கு எப்படி இது ஃபீல்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் கொச்சி மார்க்கம் வெளியெல்லாம் போக முடியாது, கேப் போட்டு போகணும், கட்சி போயிருக்கோம். இப்போ அந்த நார்மலாக இருக்குது. நான் வரும்போது பயந்து தான் வந்தேன், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம டாக்டரில் எப்படி கன்சல்ட் பண்ணாங்க? டாக்டர் ரொம்ப சூப்பராக கன்சல்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண தான் அருமையாக இருந்தது, தைரியமாக இருந்தது, ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தைரியமாக வந்து பண்ணிக்கலாம், பயப்பட தேவையில்ல. நானும் ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம், தைரியமாக வந்து பண்ணிக்கலாம். Thanks.